அன்பார்ந்த நண்பர்களே, நாம் 108 நட்சத்திர பாதங்கள், 108 திவ்ய தேசங்கள் ஒப்பிட்டு பரிகார ஸ்தலங்களை பார்த்துட்டே வரோம். இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை என்கிற நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அதில் 1, 2 கன்னியில் இருக்கும், 3, 4 துலாமுக்கில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாதமாக பரிகார ஸ்தலம் பார்க்குறோம். சித்திரை 1க்கு பரிகார ஸ்தலம் தஞ்சை மாமணி கோயில். சித்திரை 2 பாதத்துக்கு திருக்கோலூர். சித்திரை 3 பாதத்திற்கு திருமோகூர். சித்திரை 4 பாதத்திற்கு திருச்செங்குன்றூர். 4 திவ்ய தேசங்கள். இப்போ முதல் பாப்போம் சித்திரை 1. அது செவ்வாயின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகமும் 3 நட்சத்திரங்களை தன் ஆளுமைக்குள் வைத்திருக்கும். அதில் செவ்வாய் என்ற கிரகத்தின் ஆளுமைக்கு உள்ளே வைக்கப்பட்டது சித்திரை. இதற்கு நாம் கோயில்னு சொல்கிறது தஞ்சை மாமணி கோயில். இப்போ சித்திரை என்பது செவ்வாயோட கோயில் நட்சத்திரம் என்பதனாலே செவ்வாய் ஒரு கிரகம். சித்திரை முதல் பாதம் கன்னி ராசியில் ராசியில் இருப்பதனாலே அந்த இடத்தின் அதிபதியான புதன் 2 கிரகம். நவாம்சத்தில் சித்திரை 1 சிம்ம ராசியில் விழுவதனாலே சூரியன் 3 கிரகம். அப்போ செவ்வாய், புதன், சூரியன் 3 கிரகத்தின் வைப்ரேஷன் இருக்கும். செவ்வாய் தடாலடி, யூனிஃபார்ம் வித் பவர், பஞ்சாயத்து, அடிதடி, கலாட்டா, நிலத்துக்கு காரகன், மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, விவசாயம் இத்தனைக்கும் வரும். அது புதனோட இடத்துல இருக்குது. அப்போ புதன் படிப்பு காரகன், வித்தைக்கு காரகன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, மேத்ஸ் எல்லாத்துக்கும் அவர் தான். ரெக்கார்டிக்கல், பத்திரம், பத்திர ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சப்ரிசார், அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள், அங்கு வந்து செல்லும் பர்ச்சேசர் அண்ட் செல்லர் எல்லாம் செவ்வாயின் அம்சம். புதனோட அம்சம். அப்போ செவ்வாய், புதன், அடுத்து சூரியன். சூரியன் தந்தைக்கு காரகன், சீனியர் சிட்டிசன், ஹெட் ஆஃப் த டீம், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஒழுக்கம், நேர்மை, இதற்கெல்லாம் காரணம் சூரியபா. ஸோ இந்த 3 வைப்ரேஷன் இருக்கும். அதுக்குரிய கோயில் தஞ்சை மாமணி கோயில். அந்த கோயிலில் போய் கும்பிட்றது இதற்கு பரிகாரஸ்தலம். இந்த தஞ்சை மாமணி கோயிலில் பெருமாள் நரசிம்மராக அவதாரம் எடுத்து அந்த தஞ்சை மக்களையே காவல் தெய்வமாக காப்பாற்றுவதாக ஐதீகம். கஜமுகன் அப்படின்னு ஒரு அரக்கன், அவன் யானை முகத்தை கொண்டவன். அவனை நரசிம்மர் சிங்க முகத்தோடு வந்து அவனை சம்ஹாரம் பண்ணுறார். தஞ்சை யாழின்னு அவருக்கு பேர். அந்த நரசிம்மருக்கு பேர் தஞ்சை யாழின்னு பேர். நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா யாழின்னு ஒரு உருவம் இருக்கும், பார்த்தா தெரியும். ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சுதுக்கை மாதிரி இருக்கும், அதில் ஒரு யானை பிடித்த மாதிரி இருக்கும், பெரிய இதாக இருக்கும். எல்லா கோயிலுமே இருக்கும் யாழி. தஞ்சை யாழின்னு பேர். நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு அந்த இடத்துல தஞ்சை யாழின்னு பேர். கஜமுகன் சொல்லக்கூடிய யானை முகத்திலோடு இருக்கக்கூடிய அரக்கனை அழித்து சூரசங்கார மாதிரி பண்ணார். அதனால் இதை வந்து கேசரி யோகம்னு பேர். கேசரி என்றால் சிங்கம், கஜம் என்றால் யானை. ஒரு சாதகத்தில் கேசரி யோகம் இருக்கும். நிறையா யோகங்கள் உண்டு. அம்பலா யோகம் தான் நிறையா யோகங்கள் உண்டு. அதில் ஒரு யோகம் கேசரி யோகம், பசுமதி யோகம், இப்படி நிறையா இருக்கும். அப்போ கேசரி யோகத்தில் உள்ளவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால்
பரிபூர்ணமாக அந்த யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த பரிகார ஸ்தலம் தஞ்சை மாமுனி கோயிலுக்கு போகும். இங்கு வந்து விஸ்வகர்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட கருடன் இருக்கார். இங்கே ஒரு கருடன் விசேஷம், அதனால் பாம்பு கடிக்காது இந்த ஏரியாவில் பேர், கருடன் ஆளுமைக்கு உட்பட்டதுன்னு. இந்த திவ்ய ஸ்தலத்துக்கு சித்திரை ஒன்றாம் பாதக்காரர்கள் சென்று வரக்கூடிய பரிகார ஸ்தலம். அடுத்து சித்திரை இரண்டாம் பாதம் திருக்கோலூர் நெல்லை மாவட்டம் தாமரவர்ணிக்கரை நவ திருப்பதின்னு ஒம்பது நவக்கிரக சேத்திர பெருமாள் கோயில் இருக்கு. அடிக்கடி எல்லாரும் டூர் போட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த கோயில் செவ்வாயினுடைய அம்சம், திருக்கோலூர் செவ்வாயின் அம்சம். சீவைகுண்டம் நத்தம் திருக்கோலூர் காசினவேந்தன் ஆழ்வார் திருநகரி சீவைகுண்டம் இரட்டை திருப்பதி பெருங்குளம் தென் திருப்பேரை, இப்படி ஒரு ஒம்பது ஸ்தலங்கள் நவத்திருப்பதியாக இருக்கு. அதில் ஒரு ஸ்தலம் திருக்கோலூர். சித்திரையினுடைய இரண்டாம் பாதத்துக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையே வித்தியாசம். காசு வேணும், கடன் தொல்லை, நிறைய சொத்துக்களை இழந்து விட்டோம், போக வேண்டிய ஸ்தலம். குபேரன் மிகப்பெரிய சொத்துகளுக்கும் நவ நிதிகளுக்கும் இருந்தவர் ஒருக்க ஓட்டாண்டி ஆகிட்டார், ஒன்றும் கிடையாது, இழந்து விட்டார். அப்படி நம்ம நிறைய பேர் இருக்கோம், வீடு வாசல் நிறைய இழந்துடுறோம், சம்பாத்தியம் பண்ணி பிற இழந்து நிற்கதியாக இருக்கிறோம், கடன் ஏறிடுச்சு, என்ன செய்வது என்று தெரியல, நடைப்பிணமாக இருக்கும், அப்படி நிறைய பேர் இருக்கும். அப்போ குபேர பெருமானுக்கு சொல்லப்பட்டது, தாமரவர்ணி கரையில் இருக்கக்கூடிய திருக்கோலூர் எம்பெருமானை தாமரவர்ணி அந்த ஆற்றில் குளிச்சு அவரை போய் சாமி கும்பிட்டு சரணாகதி அடை, நீ மீண்டும் உன் செல்வத்தை பெறுவாயின்னு சொல்லப்பட்டு வந்தார். குபேரன் எல்லாம் இது பண்ணார். திரும்பவும் அவருக்கு பழைய அந்த வசிகரை வனப்பு ஐஸ்வர்யம் கிடைத்தது. குறிச்சிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்தி இப்போ நான் சொல்கிறது. மாசி மாதம் வளர்ப்புரை துவாதசி திதி. மாசி மாதம் வளர்ப்புரை துவாதசி திதி அன்னைக்குத்தான் இந்த குபேரன் தன் இழந்ததை மீண்டும் பெற்றார். எனவே அன்று அந்த கோயிலில் மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும். காலையில் 5 மணிக்கு நடை திறந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நடையை பூட்டாமல் இருப்பாங்க. வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம், பெரிய திருவிழாவே ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும். அந்த கோயிலின் விசேஷமே அன்று தான். சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கூட்டம் உலகமெல்லாம் இருந்து வர்ற மாதிரி வரும் கூட்டம். அந்த தேதியை குறிச்சுக்கோங்க, மாசி மாதம் வளர்ப்புரை துவாதசி அன்னைக்கு அந்த கோயிலை போய் நின்றுங்க. குபேரனுக்கு இழந்ததெல்லாம் கிடைத்தது போல் நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு இழந்த சொத்துக்கள் அனைத்து கிடைக்கும், இது சத்தியம். அந்த கோயில் விசேஷமாக தான். அப்போ குபேரன் கேட்கார், எனக்கு என்னை வளமாக்கி விட்டீரே, எனவே உம்மை சாஸ்திரத்துக்கு வருபவர்களுக்கும் நீர் வளமாக்கி விடும், இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ அவர்களையும் வளமாக்கி விடும் சொன்னார். அந்த எம்பெருமானுடைய திருநாமம் வைத்தமா நிதி பெருமாள். இந்த பேங்கிலெல்லாம் பிக்சர் டெபாசிட்டுக்கு தமிழாக்கம் வைத்தமா நிதின்னு போடுவாங்க பேங்கில். ஸோ அந்த பெருமாள் என்ன செய்கிறாராம், இவனுக்கு உருவாயம் கொடுத்து எல்லாம் வளமாக்கணும், பிறகு எல்லாருக்கும் அளந்தளந்து கொடுக்கார். மறைக்கால்னு பேர், மறைக்கால்னா படி. அப்போ அதை எல்லாம் கொடுத்துட்டு அதை தலைக்கு அப்படி வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கார். எம்பெருமான் சயனகோலத்தில் இருக்கார், அங்கே அப்படி தலையில் வச்சு படுத்துருக்காரு. எதை அந்த மறைக்கால கையில் ஒரு மை போட்டு பார்க்க, யார் இன்னும் வராங்களா கோயிலுக்குள்ளே, அவங்க வந்தாங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு படுத்திருக்காராம்.
ரொம்ப அற்புதமான தோற்றம். பெருமாள் சைன குளத்தில் இருப்பார். தலைக்கு தலையின மாதிரி இந்த மரைக்கால் என்று சொல்லக்கூடிய அளந்து போடக்கூடிய படியை வச்சுருப்பார். கையில் வந்து மை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார், யார் வந்தால் கொடுப்போம்னு. அற்புதமான ஸ்தலம். நான் சோசியராக இருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கிறேன், நிறையா பேருக்கு மாசி மாதம் வளர் பிறை துவாதிசிக்கு அந்த கோயிலில் நின்று கண்ணீர் விழுங்க, நீங்கள் பழைய சொத்து சுகமெல்லாம் பெற்று இழந்ததெல்லாம் பெற்று ஐஸ்வர்யம் பெற்று கடன் நீங்கி நன்றாக இருப்பீர்கள்னு நான் நிறைய பேருக்கு சோதரத்தை சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. ஸோ இந்த சித்திரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புத ஸ்தலம். எல்லா நட்சத்திரக்காரனும் போங்க, இந்த இதுக்கு போய் இழந்து சொத்தை பெறலாம். அடுத்து இந்த கோயிலின் ஒரு அற்புதமான விஷயம், இந்த சேத்திரத்துக்கு பின்னால் அதாவது நான் வைத்தமான் இது பெருமாளுக்கு வெளிப்பிரகாரம் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அங்கே யோக நரசிம்மர்னு ஒருத்தர் இருப்பார். யோக நரசிம்மர்னு இருப்பார். நமக்கு தெரிய பிரதோஷம் சிவன் கோயிலில் நடைபெறுகிறது 4 to 6, அதான் பிரதோஷ காலம். எல்லா சிவன் கோயிலும் நடக்கும். இந்த ஒரு பெருமாள் கோயிலில் பிரதோஷம் நடக்கும், யோக நரசிம்மருக்கு நடக்கும். ஏன்னா நரசிம்மரும் அவதாரம் எடுத்த நேரம் பிரதோஷ காலம் 4 to 6. அவரும் அந்தி பொழுது பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது தொடக்கம், அவன் அப்படி தான் கேட்டிருந்தான். அதனால தான் பகலா அல்லது இது இரவான்னு சொல்ல முடியாத நேரத்தில் தான் நரசிம்மர் பிறந்தார். ஸோ அங்கே நரசிம்மருக்கு பிரதோஷ விழா கொண்டாடப்படுகிறது. எனக்கு தெரிய 108 திவ்ய தேசங்களில் இது ஒரு விசேஷ அம்சம். கரெக்டாக துவாதசிக்கு மறுநாள் திரையோதசி சிவன் நான் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த பிரதோஷம் ரெண்டு பிரதோஷமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பெருமாள் கோயில் ஒரு பிரதோஷம், யோக நரசிம்மருக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். எனவே இந்த ஸ்தலத்துக்கு போய் உங்கள் தோஷங்கள் நீங்கி எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். அடுத்து மூன்றாவது சித்திரையினுடைய மூன்றாம் பாதம். மூன்றாம் பாதம் துலாமில் விழுது. அப்போ சித்திரை செவ்வாய் துலாமில் நின் ராசியில் விழுந்தனால துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். அடுத்து அம்சம், அம்சத்தில் மூன்றாம் பாதம், அந்த பாதம் துலாம் தான். ஸோ அங்கேயும் சுக்கிரன். அப்போ ரெண்டு சுக்கிரன் ஒரு செவ்வாய். துலாமில் நின்ற நாள் சுக்கிரன், அம்சத்தில் துலாமில் நின்ற நாள் சுக்கிரன், சித்திரை என்கிற நட்சத்திரம் செவ்வாயின் கிரகத்துக்கு ஆளுமைக்கு உட்பட்டுட்டாலே செவ்வாய். அப்போ செவ்வாயும் சுக்கிரன் ரொம்ப அற்புதம். செவ்வாய் என்பது ஆண்மகன், சுக்கிரன் என்பது பெண்மகன். செவ்வாய்க்காக ஆண்மகனுக்கு மனைவியை பார்க்கணும்னா 7 கலசர சாணம் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிரனாகிய பெண்ணுக்கு ஆணாக வரக்கூடிய கலசரக்காரகன் செவ்வாய் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் மேட்சு. ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய். இந்த ரெண்டு வைப்ரேஷன் உள்ள ஒரு கோயில் எங்கே இருக்குது? மதுரையில் ஒத்தக்கடையில் திருமோகூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம். மதுரையில் போய் இறங்கணும், ஒத்தக்கடைங்கிற ஒரு 6-7 கிலோமீட்டரு, அங்கே போய் இறங்கி வலது பக்கம் போனோம்னா திருமோகூர்னு ஒரு ஊர். பெருமாள் க்ஷேத்திரம் பாடலில் இடம்பெற்றது. அங்கே வந்து சுதர்சன சக்கரை சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னால் இருக்கும் நரசிம்மர் அங்கே ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னால் நரசிம்மர் இருந்தாலும் இந்த கோயிலில் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். இது வந்து மோகன க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அழகாக இருப்பார், பியூட்டியாக. அதனால திரு மோகோல், அந்த மோகனங்கிறத மோகுரம் மாறுது. திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது ஒரு துளி அமிர்தம் அந்த இடத்தில் விழுந்ததாக இது. ஸோ திருமோகூரில் பெருமாள் காலமேக பெருமாள் கொஞ்சம் கருநிறமாக இருப்பதனாலே அவருக்கு காலமேக பெருமாள். சுதர்சன சக்கரத்துக்கு பின்னால் இருக்கும் நரசிம்மர் ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால்
சித்தரை மூன்றாம் பாதிக்காரர்கள் கூறிய பரிகார ஸ்தலம். அடுத்து சித்திரை நான்காம் பாதம் திருச்செங்குன்றூர். திருச்செங்குன்றூர் இது கேரளாவில் ஆலப்புழை மாவட்டத்தில் இருக்கு. மொத்தம் 108 திருப்பதியில் ஒரு 11 திவ்ய தேசம் கேரளாவில் இருக்கு. நம்மாழ்வார் பாசுரத்தில் இடம்பெற்றது. ஸோ ஆலப்புழை மாவட்டத்தில் திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், பெருமாள் க்ஷேத்திரம். இது சித்திரைக்குரிய நட்சத்திரம் என்பது செவ்வாய் அம்சம், செவ்வாய் உற்கிரகம். இந்த இது துலாமில் ராசி கட்டத்தில் இருப்பதனாலே அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். நவாம்சத்தில் அது போய் மேசத்தில் விழும், அப்போ செவ்வாய். அப்போ ரெண்டு செவ்வாய் ஒரு சுக்கிரன். இந்த வைப்பரிசன் இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஒரு கோயில். இது ஒரு பரிகார ஸ்தலம். ஸோ சித்திரையில் பிறந்தவர்கள் 4 பாதத்துக்கும் எந்த கோயில் சொல்லியிருக்கேன், போய் பரிகார ஸ்தலம் கும்பிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள். எனது நம்பர் 999-4577-500. மருத்துவம், ஜோதிடம், எனது தொழில், தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.